ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃப்ரெண்ட் சதீஷ். ஸோ நேற்று வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்தியாவில் இருக்கிற யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா காலேஜும் சரி செப்டம்பருக்கு பாதிக்கமெல்லாம் திறக்கப்படணும் அப்படின்னு ஒரு மனு மாதிரி தாக்கல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்ட்ரிக்டான ஆர்டர் கிடையாது, பட் இருந்தாலும் ஒரு பரிசீலனை மாதிரி தான். ஸோ இவங்களே சொல்லிட்டாங்கன்னா மேபி இது நடக்க தான் அதிக வாய்ப்பு இருக்குது, நடக்காம இருக்கிறது வாய்ப்பு கம்மியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க இதை ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு கொஷின் இருக்குங்கட்டா. அமெரிக்காவோட டோட்டல் பாப்புலேஷனே கிட்டத்தட்ட 30 கோடிக்கு மேலே தான், பட் இந்தியாவோட பாப்புலேஷன் எடுத்து பார்க்குறப்ப 133 கோடி மக்கள் இருக்கும். அமெரிக்காவில் அங்கே அவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகி இன்னைக்கு வந்து 50,000 பேத்துக்கு மேலே கொரோனா பாதிக்கு எப்படி இருந்துட்டு இருக்காங்கன்னா, இந்தியாவில் இன்றைக்கு வரைமே கேஸ் வந்து 27,000 தான் இருக்குது, ரொம்பவே கம்மியாக இருந்தால் அது சந்தோஷமாக விஷயம் சொல்கிறேன், அதை தப்பாக எடுத்துக்கலாம். ஸோ 27,000 மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு. இதுக்கெலாம் மெயின் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் ஒரு பாதிக்கு மேலே வந்து யங்ஸ்டர்ஸுங்க. ஸோ பாதிக்கு மேலே யங்ஸ்டர்ஸ் எடுத்து பார்க்குறப்ப படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர்னு கேட்டிங்கன்னா 32 கோடிக்கு மேலே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ மார்ச் 15 அன்றைக்கி, அதாவது கொரோனா வந்து இந்தியாவுக்குள்ள அதிகம் பரவதுக்கு முன்னாடியே மார்ச் 15 அன்றைக்கி ஓவராலாக இந்தியா ஃபுல்லாகவே இந்த ஸ்கூல் காலேஜ் ஃபுல்லாக லீவ் விட்டு நம்ம யங்ஸ்டர்ஸை நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து காப்பாற்றிட்டாங்கிறத உண்மை. மேபி இதுதான் உண்மையாக கூட இருக்கலாம், பரவாயில்லதுக்கு இது மெயின் காரணமாக லாக்டவுன் வளர்ந்த அளவுக்கு மெயின் காரணம். ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போவாங்கன்னு சொன்னது அதோட ஒரு மெயின் காரணமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம எதிர்காலமே. ஸோ இவங்க தான் நம்ம இந்தியாவில் இதே எதிர்பார்க்க முடியும். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் காப்பாற்றி இந்திய அரசாங்கம் பண்ணால் முதல் விஷயம், இதுதான் ரொம்ப நல்ல விஷயம் கூட. ஸோ இப்படி பார்த்துட்டு இருக்கிறப்ப இந்த 12th எக்ஸாமும் சரி, 10th எக்ஸாமும் சரி, ப்ளஸ் ஒன் தான் சரி, சிபிஎஸ்சி எக்ஸாம் தான் சரி, இத்தனை விஷயம் இருக்கிறப்ப நம்ம இவங்க எல்லாமே 12th முடிச்சுட்டு திரும்பி காலேஜ் சேர போறாங்க. ஸோ இந்த ரீஓபன் காலேஜ் ரீஓபன் இருக்குல்ல, இந்த இயர் நம்ம முடிச்சுட்டு செகண்ட் இயர் மேபி நான் ஃபஸ்ட் இயர் தான் சொல்கிறேன், என் தாட்ஸ் சொன்னால் நான் ஃபஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயர் போகணும்னா மேபி 2021 நான் போகணும். அந்த இயருக்கு வந்து இப்போ ஜூன் ஸ்டார்ட் ஆயிரும் அந்த சிலபஸ் செமஸ்டர் எல்லாமே கரெக்டாக. ஸோ அப்படி போயிட்டு இருக்கிறப்ப இவங்க யூஜிசி என்ன சொல்லிக்காங்க கேட்டிங்கன்னா, எப்பவுமே ஜூன் ஸ்டார்ட் ஆகிற காலேஜ் வந்து இந்த இயர் மட்டும் கொரோனா பாதிப்பால் காரணப்பட்டது, ஸோ செப்டம்பர் மாதம் இந்த அள்ளி வைக்கிறோம். மெயின் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மெயின் டவுட் என்ன தெரியுமா, இப்போ நான் கரண்ட் செம் எப்போ எழுதுறது, பாதி பேத்துக்கு மேலே அரியர் எக்ஸாம் எங்கே எழுதுறது, மேபி நானும் ஒரு அரியர் ஸ்டூடெண்ட் தாங்க. ஸோ அதை பற்றி கவலைப்படக்கூடாது, பாசிட்டிவாக போயிட்டே இருக்கணும் எது இருந்தாலும். ஸோ இதுக்கு வர அந்த இன்டர்னல் டெஸ்ட்டு பிளாட் ப்ராக்டிக்கல் லேப் இதெல்லாம் எப்போ வைப்பாங்க, நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் 7 கொண்டு போய் செப்டம்பரில் போட்டாங்கன்னா நாம் எப்போ அதெல்லாம் முடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு இது இருக்குது நான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் எஜுகேஷன் கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம காலேஜ் முடிச்சு நம்ம ஃபஸ்ட் செகண்ட் செமஸ்டர் மேபி இப்போ செகண்ட் செமஸ்டர் எழுதுனேன் நான் போய் எழுதணும்னா அது உண்மையான விஷயம் தான். பட் இதுக்கு வந்து என்ன சொல்லிக்காங்க யூஜிசி கேட்டிங்கன்னா, மேபி நீங்கள் வந்து ஆன்லைன் எக்ஸாம் மூலமாகவும் நீங்கள் உங்கள் யூனிவர்சிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணிச்சு உங்கள் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே அந்த கேபிலிட்டி எலிபிலிட்டி இருந்தால் நீங்கள் போய் ஆன்லைன் எக்ஸாம் வைங்க, மேபி அங்கே அட்டன் பண்ணால் வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்கள் யூனிவர்சிட்டி ரூல்ஸ் அது, நீங்கள் அப்படி வைக்கணும் சொன்னால் வைக்கலாம், ரிட்டன் எக்ஸாம் வைக்கலாம், ரிட்டன் எக்ஸாம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் காலேஜ் ரீஓப்பன் இவ்வளோ நாள் தள்ளி போகிறதுக்கு மெயின் காரணம் தெரியுமா, இன்னும் 12th எக்ஸாம் ஒரு எக்ஸாம் பேலன்ஸ் இருக்குதாங்க. ஸோ அதுக்கு முடிச்சு பார்க்குறப்ப சிபிஎஸ்சி காலேஜ் சிபிஎஸ்சி ஸ்கூலாக நம்ம தமிழ்நாடு அவுட் ஸ்டேட் போகிறப்ப இன்னும் இவங்களே எக்ஸாமே பாதி பேர் முடியல. ஸோ இப்படி பார்த்துட்டு இருக்கப்ப இவங்க எல்லாத்தையும் எக்ஸாம் முடிஞ்சு போர்டு எக்ஸாம்ஸ் இதெல்லாம் 12th எக்ஸாம் கரெக்டாக, இவங்க அதுக்கு போர்டு எக்ஸாம் முடிஞ்சு அந்த போர்டு எக்ஸாம் பேப்பர்லாம் கரெக்ஷன் பண்ணி அதை கரெக்ஷன் பண்ணி அதுக்கு மார்க் கொடுத்து அதுக்கு ஒரு மார்க் ஷீட் கிரியேட் பண்ணி இவங்க மேபி இதில் பாதி பேத்துக்கு மேலே கவுன்சிலிங் அப்லோட் பண்ணி போகிறவங்க தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் கவுன்சிலிங் அப்ளை பண்ணி கவுன்சிலிங்கில் காலேஜ்லாம் ரெடி பண்ணி அந்த காலேஜில் இவங்க போய் சேர்ந்து அட்மிஷன் போட்டு ஃபீஸ் கட்டி, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி 12th ஸ்டூடெண்ட்ஸ் முடிஞ்சு போகிறவங்களுக்கு இவ்வளோ கேப் தேவைப்படுறதுனால தான் மெயினாக செப்டம்பர் மாதத்துக்கு யூஜிசி வந்து ரெக்கமெண்ட் பண்ணி தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ இப்படிலாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும், இப்போ நான் செகண்ட் செமர் படிச்சுட்டு இருக்கேன், மேபி நான் என்ன சொல்கிறேன், மேபி நீங்கள் 4th ஃபைனலாக இருக்கலாம். ஸோ இவங்க நாங்கள் எப்போ அந்த கரெக்ட் செம் எப்போ எழுதாதுன்னு கேட்டிங்கன்னா, மே 3rd வரைக்கும் கொடுத்துருக்காங்க கரெக்டாக. ஸோ இந்த மே 3rdங்கிறப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் தமிழ்நாட்டில் இருக்க அண்ணா யூனிவர்சிட்டி என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, நாங்கள் நெக்ஸ்ட் இயர் அந்த காலேஜ் என்ன சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் இயர் காலேஜ் ஓப்பனிங் செகண்ட் இயர்லேருந்து நாங்கள் இந்த செகண்ட் செமஸ்டர் எக்ஸாம் அப்போ அப்போ ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, செப்டம்பர் மாதம் தான் நான் ரீஓப்பனே பண்ண போகிறேன். ஸோ அப்போ நம்ம எக்ஸாம் செப்டம்பர் மாதம் தள்ளி போகுமாங்கிறது ஒரு டவுட்டான விஷயமா தான் இருக்குது. ஸோ அதுக்கு நான் ஆன்சர் ரிவீல் ஆகலை. ஸோ நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் மே 3rd வந்து இந்த ரெக்கவர் பண்ணிடுவாங்க, ரிவீல் பண்ணிடுவாங்க, லாக்டவுன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னாங்க. பட் இருந்தாலும் இப்போ போயிட்டு இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மியாக மாதிரி இருக்குது, மேபி கன்ஃபார்ம் பண்ணப்படல, இது வந்து கண்டினியூ ஆனாலும் ஆகலாம், சொல்கிறது இப்படியே இருந்தாலும் இருக்கலாம். ஸோ இது மாதிரி நியூஸ் வந்து அஃபிஷியல் எதுவும் வர கிடையாது. பட் இருந்தாலும் இது முடிஞ்சதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி கேட்டிங்கன்னா, இது முடிஞ்சு கொஞ்சம் ப்ராக்டிக்கல் லேப் எல்லாம் முடிச்சுட்டு ஜூன் மாதத்தில் வந்து நாங்கள் வந்து எக்ஸாம் வைப்போம் அப்படின்னாங்க. ஸோ இந்த லாக்டவுன் சப்போஸ் நீட்டிக்கப்படாமல் தள்ளி வச்சிட்டாங்கன்னா, மேபி லாக்டவுன் நீட்டிக்கப்படாமல் தள்ளி வச்சிட்டாங்கன்னா, மே முடிஞ்சு ஆஸ் யூஷுவல் ஜூனில் எக்ஸாம் வச்சு ஒன் மந்த் மாதிரி லீவ் விட்டு செப்டம்பர் நம்ம திரும்பி போய் செகண்ட் இயர் ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இல்லை எப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி இது மே மாதம் அடுத்த மாதம் இருக்கிற நியூஸ் பேப்பர் பொறுத்தா இருக்குது, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன இருக்குது பொறுத்தா இருக்குது. பட் இருந்தாலும் இந்தியாவில் இருக்கிற எல்லா சிமும் சரி எல்லா ஸ்டேட்ஸும் முக்கியவாசியும் சொல்லுவாங்க, இன்னும் நீட்டிக்கலாம் தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த மே 3rd முடிஞ்சு நீட்டிக்கப்படுமாங்கிறத பொறுத்து தான் நம்ம செகண்ட் செமஸ்டர் எப்போ எழுத போகிறோங்கிறது இருக்குது. ஸோ இந்த முக்கியமான விஷயம் தான் யூஜிசி வந்து நேற்று நியூஸ் பேப்பர் வந்து அஃபிஷியலாக அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நியூஸ் நியூஸ் சைட்டில்
இயர்க்கெலாம் அப்ரூவ் பண்ணிடுறாங்க. நம்ம செமஸ்டர்லாம் எக்ஸாம்லாம் முடிஞ்சு நம்ம செகண்ட் இயர் போவோம் கட்டா, மேபி செகண்ட் இயர் தேர்ட் இயர் போவோம், தேர்ட் இயர் ஃபைனல் இயர் போவோம், ஃபைனல் இயர் முடிச்சிருங்க மேபி அவங்க ஏதாவது பிரச்சனையே. ஆனால் அந்த சொல்கிறோம்னா அந்த காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ண முடியும், கடைசியாக விட்டு போகிறப்ப சேர்ந்து இருக்க முடியாது, அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். பட் இருந்தாலும் காமெடியஸ் ஜோக்ஸ் பார்ட், பட் அதெல்லாம் லைஃப் சீரியஸுங்க. ஸோ இப்போலாம் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறப்ப நம்ம செப்டம்பர் மாதம் எழுத போகிறோமா இல்லை நம்ம ஜூன் மாதத்தில் எழுத போகிறோமா வந்து மிகப்பெரிய டவுட்டாக தான் இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு இருக்கிறப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்க, வந்து ஒரு பரிசீலனை பண்ணிக்கிறாங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டை, இங்கே வந்து சொல்லியிருக்காங்க இன்னொரு 10 நாளில் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ரிப்ளை பண்ணிடுது, இதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ரிப்ளை பண்ணிட்டாங்கன்னா. ஸோ பிரச்சனை இல்லை, நமக்கு செமஸ்டர் எக்ஸாமாக எப்போ நடக்குது எப்படி நடக்குங்கிறத கிளியரிங் கிளாட்லே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாமளும் ப்ரிப்பேர் ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் சொல்கிறது ரொம்பவே வந்து ஒரு ப்ரெஷரில் தாங்க இருக்காங்க. என்ன வேணும் நம்மளாம் ஸ்கூல்லே படித்து படிக்கணும். மெயின் ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன், மேபி யாருக்கு இது எப்படி இருக்கும்னு தெரியாது. நம்மளாம் ஸ்கூல் ப்ரீ கேஜிலிருந்து டுவெல்த் வரைக்கும் ஸ்கூலில் டீச்சர் போர்டு நடத்தி பழகிட்டோம். பட் எடுத்தோன்னே ஜீன் இந்த மாதிரி ஜூம் அப்ளிகேஷன் மேபி சொல்கிறேன், ஒரு அப்ளிகேஷன் மேபி எதாவது ஆன்லைன் கிளாஸ் ஒரு டீச்சிங் கொண்டு வந்து ஆன்லைனில் டீச் பண்ணுறது மேபி நம்மளுக்குலாம் புதுசாக இருந்தாலும் கற்றுக்கிறதுக்கு லேட்டாகுங்கிறத உண்மையான விஷயம். அது வந்து சொல்கிறது கற்றுக்கிறதுக்கு இம்பார்ட்டன் விஷயம் தான் சொல்கிறது, அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் அதுக்கு அப்சர்வ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது புரிஞ்சுக்கணும் எல்லா ஸ்டாஃப்ஸும் காலேஜஸும். அதே அப்போல்லாம் இருந்தாலுமே அவங்களோட பொறுப்பு அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க, நம்மளும் கொஞ்சம் ஒத்துழைச்சு போகிற தப்பு இல்லை. ஸோ என்ன கேட்டால் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே இப்போ ஃபுல் ப்ரெஷர் இருக்குது, எனக்கு டைம் சுத்தமாக கிடையாது. நம்ம இப்போ இருக்க டைமில் நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு படித்தா தான் வர எக்ஸாமுக்கு நம்ம கன்ஃபார்ம் கிளியர் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எஃபோர்ட் நீங்களும் கொடுங்க, நானும் கொடுத்து தான் இருக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இன்றைக்கி இந்த முறையாக பஸ் உங்கள்கிட்ட சொல்லணும்னு வச்சு, அந்த யூஜி சொன்ன இது பற்றி அந்த எக்ஸாம் எப்போ நடக்கும் எப்படி நடக்கும், ஸோ டுவெல்த் எக்ஸாமில் என்ன பண்ண போகிறாங்கன்னு. ஸோ அந்த டோட்டல் விஷயம் கூட சொல்லணும்னு வச்சா சொல்லிட்டேன், வேறு ஏதாவது டாபிக்ஸ் பற்றி சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பார்க்க சொல்லுமா, மீது வேறு அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.